அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் கீழே விழுந்து விட்டால் எடுக்கும் பொழுது தொட்டு மோர்க்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையில் எங்களுடைய சமூகத்திலே சிலர் அவர்களுடைய காலில் இன்னொருவருடைய உடம்பு பட்டுவிட்டால் அல்லது அல் குர்ஆன் கீழே விழுந்து விட்டால் அப்படியே தொட்டு மோந்து கொள்வார்கள். இதை பொறுத்தவரையில் இதிலே இதற்கு ஹதீஸ்களிலே ஆதாரம் கிடையாது. ஒரு குர்ஆன் கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து மோந்து கொள்வதற்கோ அல்லது அது அதற்காக வேண்டி 2 ரக்காத் தௌபாவுடைய தொழுகை என்று தொழுவதற்கோ எந்தவித செய்திகளுமே ஆதாரம் கிடையாது. எனவே இப்படி ஒருவர் செய்வது முற்றிலும் பிழையானது. அல் குர்ஆனுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும். அல் குர்ஆனை கீழே போடக்கூடாது. தவறுதலாக விழுந்து விட்டால் அதை எடுத்து முத்தமிட வேண்டும் என்று எந்த செய்திகளும் கிடையாது. எனவே அதற்காக வேண்டி தொழுகைகள் ஏதாவது தொழ வேண்டும் என்று எந்த செய்திகளும் கிடையாது. எனவே ஒரு விடயம் மார்க்கம் என்று வருமாக இருந்தால் அது குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் தெளிவாக சொல்லப்பட வேண்டும். எனவே தெளிவாக சொல்லப்படாத ஒன்றை நாம் ஆதாரமாக எடுப்பது முற்றிலும் பிழை. அது பிதாஅத்தாகத்தான் கருதப்படும். ஜஸாக்கும் அல்லாஹ் கைர். அல்லாஹ்வை மிக அறிந்தவர்.